கிருஷ்ணகிரியில் யானைகள் பொதுவாக மலையடிவார காடுகளில் வாழ்கின்றன. இவைகள் அப்பகுதியில் வறட்சி தொடங்கும் வேளையில் மலையடிவார காடுகளை விட்டு சற்று மேற்புறம் வருவதுண்டு. எப்பநாடு, சின்னக்குன்னூர், கர்கியூர், ரன்னிமேடு, கெத்தை போன்ற பகுதிகளுக்கும் கல்லாறு, பர்லியாறு போன்ற பகுதிகளிலும் வந்து முகாமிட்டு இங்குள்ள தாவரங்கள், பழங்கள் போன்றவற்றை தின்று பின்னர் திரும்பி சென்றுவிடும். இவைகளின் நடமாட்டத்தை வாகனங்களிலும் ரயிலிலும் பயணம் செய்வோர் காண முடியும். தற்போது 5 குட்டிகளுடன் 4 பெரிய யானைகள் குன்னூர் மேட்டுப்பாளையம் ரயில் பாதையிலும் மற்றும் அதனை ஒட்டிய காடுகளிலும் நடமாடி வருகிறது. फिर ऊपर चला जाएगा, फिर वो ऊपर भेजने का तैयार है। हाँ, क्यों खड़े वगैरह जाओ। एक तुम हटो भाई, आगे में खड़ा हो गया, सब वीडियो बना रहा है। तो ऊपर जाके ऊपर, उधर से रास्ता है ना जाने के लिए। हाँ भाई, उधर से रास्ता है जाने के लिए। अबे 4-5 भाई, जा 5-3-8 गेट ऑफ है। अरे यार, और आ रहा है, एक और आ रहा है, आ रहा है, आने दो, आने दो। वीडियो बनाने में टाइल बोल बोल और आगे चला गया। दूसरा वाला प्लेटफॉर्म पे अच्छा बने। हाँ, ஐயோ, பிரிட்ஜ் கியா, பிரிட்ஜ் கியா! குட்டிகளுடன் ஹில்க்ரோவ் ரயில் நிலையம் வந்த யானைகள் அங்கிருந்து வெளியேற முடியாமல் குறுகிய பள்ளத்தாக்கில் இறங்கியது. இதற்கு காரணம் அங்கு ரயில்வே துறையினரால் எழுப்பப்பட்ட சுவர் என தெரிய வந்தது. இதனை அறிந்த தமிழக வனத்துறை ரயில்வே நிர்வாகத்துடன் பேசியதால் தடையாய் இருந்த தடுப்பு சுவற்றை இடித்து அகற்றினர். இந்நடவடிக்கையை வன உயிரின ஆர்வலர்கள் பாராட்டினர்.